சொந்தங்களுக்கு அருணாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம ராக்கி மவுண்டைன் ட்ரிப்பில் ஃபஸ்ட் டே ஒஹாயாலிருந்து ஐயோவா ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆனோம். செகண்ட் டே ட்ரிப்பு ஐயோவாலிருந்து ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா கொலராடோ ரீச் ஆனோம். கொலராடோவில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் டென்வர், ராக்கி மவுண்டைன் விசிட் பண்ண போகிறதுக்கு நெக்ஸ்ட் டேக்கு பார்த்தீங்கன்னா டென்வரில் ஒரு நியரஸ்ட் ஹோட்டல் ஒன்று எடுத்திருக்கோம். இப்போ அங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹோட்டலோட பிசிபிசாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திங்ஸ் எல்லாம் எந்த யானை வந்து ரிசப்ஷன் நம்ம செகண்ட் ஃப்ளோருங்கிறதுனால நம்ம இந்த ஸ்டார் அடி எடுத்துகிட்டே போகிறோம். இவ்வளோ திங்ஸ் ஒரே கண்டிப்பாக ஸ்லீப் கொடுக்குறது செவன் மார்னிங் 7:00 நைட் 11:00 வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லிஃப்ட்ல போற லிஃப்ட்ல போற மாதிரி இதல்ல. ஓகே, ரீச் ஆயிட்டோம். டன் ஓபன். பாத்ரூம் இருக்கு வித் ஃபுல் மிரரோட ஒரு டவல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு டவல், பாத் பண்ணுற டவல், ஒரே ஒரு டப் இருக்குது, ஒரு டப்போட வித் கட்டன்ஸோடு இருக்குது. அப்புறம் சோப்பு எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபெசிலிஸ் எல்லாமே இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஃப்ரிட்ஜு, ஸ்மால் ஃப்ரிட்ஜு இருக்குது. நமக்கு எதுவும் மில்க்கு ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் வேணும் வச்சுக்கலாம். ஒரு மைக்ரோ ஓவன் இருக்குது, ஸ்மால் காஃபி மேக்கர் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படிங்க வந்தோம்னா ரெண்டு குயின் சைஸ் பெட் இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மாதிரி எதாவது காண்டாக்ட் பண்ணணும்னா மெயின் பிளேஸ் இது கால் பண்ணணும் அப்படின்னா 0 நம்பர் ப்ரெஷ் பண்ணோம்னா அவங்க ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கு. அண்ட் ஒரு ஸ்மால் டிவி இருக்கு, இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே வரோம், சேர்த்து ஃபுட்டு சாப்பிட்ணும் இல்லை எது உட்காந்து நம்ம பேசணும்னா ஒரு ஸ்மால் சோஃபா, ஒரு டீப்பாக இருக்குது. அண்ட் எதோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் ஒரு சேர் வித் டேபிளோட கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். ஸோ இங்கேருந்து இந்த விண்டோ சைட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது வியூலாம். நைட்டு டின்னர் நம்ம எதோ அவைலபிள் அவசியில் சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ஈவினிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ 1 $100. ஸோ இப்போ நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங்கே ராக்கி மவுண்டைன்ஸ் பார்க்குறதுக்கு கிளம்பலாம். எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரீச் ஆகிட்டோம். லைட்டாக ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டி, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. ப்ரெட்டு டோனட் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே டோஸ்டர் இருக்குது, நம்ம வேணா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இப்படி வந்தீங்கன்னா சீரியல், ஃப்ரிட்ஜில் மில்க் இருக்குது, வேணா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸும் ஆப்பிள் ஜூஸும் இருக்கும், வேணுமா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து காஃபினா காஃபி மேக் பண்ணுற மிஷின் இருக்குது பக்கத்துலேயே, காஃபி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வேஃபல், இந்த வேஃபல்னாவே எனக்கும் சரி கிட்டுங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது தாங்க அந்த வேஃபல் லிக்யூட் கண்ணெண்ட ஃபஸ்ட்டு போர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிவிடுவாங்க. அது 2:30 முடிஞ்சவொடனே சவுண்ட்ஸ் கேட்கும். ஸோ ஓப்பன் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க. இதாங்க வேஃபல், இங்கே வேஃபல் மேக் பண்ணுற மிஷின் 2 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வேஃபலில் மேலே ஹனி ஊற்றிட்டு பட்டர் வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன்
ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ராக்கி மவுண்டன்ஸ் போகிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ராக்கி மவுண்டன்ஸ் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம்.